இப்போ நம்ம மன்றோ ஐலாண்டில் கண்ணூர் ரைடில் இருக்கிறோம். கண்ணூர் ரைடுன்றது இந்த சின்ன படகில் நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அப்புறம் நம்ம வில்லேஜ் மன்றோ ஐலாண்டோட வில்லேஜையும் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சின்ன இடமா இருக்குது, ஒரு ரெண்டு படகு போகிற அளவு தான் இருக்குது. ரொம்ப எல்லாம் என்னென்ன மரங்கள்லாம் தெரியல, தென்னை மரம் தான் தெரியுது. மாமரம். இப்போ நம்ம மன்றோ ஐலாண்டோட ஒரு பகுதியில் இருக்கோம். இந்த ஒரு பகுதி காயலாகவும் இன்னொரு பகுதி ரிவராகவும் இருக்கும். இந்த ரெண்டு பகுதியும் சேர்ந்து தான் இதை தீவாக பிரிக்குது. இப்போ காயலுக்கு வந்துட்டோம். இது மன்றோ ஐலாண்டில் எஸ் வளைவுன்னு ஒரு ஏரியா. அது நீங்கள் மேப்பில் சர்ச் பண்ணால் கூட தெரியும், எஸ் வளைவுனா இதுதான் அந்த ஏரியா. போட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க ரேஸ்க்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இது எஸ் வளைவு கிட்ட ஒரு சின்ன பிளேஸ். இதுக்குள்ள இந்த படகுல உள்ள கூட்டிட்டு போவாங்க. இது உள்ள போகும்போது கொஞ்சம் அழகா இருக்கும். முன்னாடி இது ஒரு ஹார்ட் இன் சேஃப்ல இருந்துச்சு, பட் இப்ப வந்து அந்த ஹார்ட் இன் சேஃப்ல இல்லை, கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு. இது அவ்வளோ ஆழமாக இருக்காது, கீழே நம்ம நிற்கலாம். கொஞ்சம் இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்கும், இடுப்பு இல்லை சொல்கிற அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போ நாங்கள் இந்த மறுபடியும் உங்கள் குரூப் வருது, போட் ரேஸ்க்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம மன்றோ ஐலாண்டுக்குள்ளே இருக்கிற வில்லேஜுக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணுறோம். முன்னாடி மன்றோ ஐலாண்டு அவுட்டரை நம்ம பார்த்துட்டோம், அங்கே காயல் இருந்தது. இது வந்து மன்றோ ஐலாண்டுக்கு உள்ளே வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், உள்ளே கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் வந்து க்ரீன் குரோமைட்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ், அது வளர்க்குறாங்க. அது இந்த தண்ணியிலையும் இருக்குது, பட் அங்கேயும் வளர்க்குறாங்களா. வருஷத்துக்கு ஒரு நேரம் மட்டும் அந்த மீனை வந்து வாங்கிக்குவாங்களாம், எடுப்பாங்களாம் உள்ளேருந்து. இதுதான் மன்றோ ஐலாண்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னால். என்னென்னா இந்த வில்லேஜ் வியூ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ மற்ற இடங்கள் பூவூர் ஐலாண்டு, ட்ரிவாண்ட்ரம் ஐலாண்டுலாம் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் மேங்க்ரூவ் மட்டும் இருக்கும். மேங்க்ரூவ் மட்டுமே தான் நம்மளால் பார்க்க முடியும், பட் இதில் வில்லேஜ் பார்க்கலாம். இங்கேயே ஒரு சில கடைகள், வீடுகள், எல்லாமே இந்த நீர்வழி பாதைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீர்வழிப்பாதைகள் அப்படின்றது இது கொஞ்சம் இருக்கும். இதை விட்டு நம்ம ஆலப்பிளா வைக்கம் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி பிளேஸ்லாம் நம்ம போகலாம். பட் அதை தவிர்த்துனா முன் இந்த மன்றோ ஐலாண்ட் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இது இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது இந்த இடம், இருட்டாக இருக்குது. ஒரு வாட்டர் வே இதுதான். இங்கே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல். கொஞ்சம் எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்னு நல்ல ஒரு அமைதியாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அங்கே ஒரு குருவி கத்துறது அந்த மாதிரி தான் கேட்குது, வேறு டோன் எதுவுமே எனக்கு கேட்கல காதில். பேசுகிற யாரும் பேசுகிற வாய்ஸ் எதுவுமே கேட்கல, மரம் ஆடுறது அசைகிறது எதுவுமே இல்லை. ஆனால்
ஒரு பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாமே கேட்குது, நல்ல அழகாக கேட்குது, நல்ல அழகான இடம். இந்த வீடுகள்லாம் இருக்குது பாருங்கள், வீடுகள் அதோட வாசல்லாம் அந்த நீர்நிலைகளை பார்த்து வச்சுருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வீடு இருந்ததுன்னா பக்கத்தில் ஒரு போட் வச்சுருக்குறாங்க, அவங்கெல்லாம் அந்த போட் எடுத்துகிட்டு அப்பப்போ அந்த கடைகளுக்கு இந்த மாதிரி போவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள், நடுவில் இந்த நீர்வழிப்பாதை, இதை ஒட்டினாப்பில் வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வீடாக இருக்குது. மேக்ஸிமம் நல்ல பெரிய வீடு தான், எல்லாம் 10 செண்டு அந்த மாதிரி, 5 செண்டு அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. எல்லா வீடும் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. இதுதான் மன்றோ ஐலாண்டோட வில்லேஜ், இதுதான். ஆனால் வில்லேஜ்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. அவ்வளோவா சின்ன வீடுகள் இல்லை, எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது வீடுகள்லாம். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வழியும் சின்ன வழியாக ஒரு வாட்டர்வே இருக்குது, பக்கத்தில் ஒரு சின்ன ரோடு இருக்குது. ஃபுல்லாமே இந்த பக்கம் ஃபுல்லாக பச்சை பசுன்னு இருக்கு. நல்லா இருக்கு. இருட்டாயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவ்வளோவா தெரியல, பட் இது தெரியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. கொஞ்சம் குளிர் வந்து கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கு, டைம் ஆக ஆக கொஞ்சம் குளிர் ஏறிக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ அந்த பாலங்கள் சின்ன சின்னதாக கிராஸ் பண்ணி வரும்போது, அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வரும்போது கொஞ்சம் நல்லா மனசுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. இந்த பாலத்துக்கு அடியில் வரும்போது மட்டும் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கு, ஹாட்டாக இருக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கு, வெளியே வந்தோம்னா கொஞ்சம் குளிருது. அடுத்ததான் நாங்கள் தங்கியிருக்கிற உடன் காட்டேஜுக்கு நாங்கள் போக போகிறோம். தென்னை மரங்கள் தான்,